எப்பொருள் யார் யாழ்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் ஆட்டோவோடைய ஃபினான்ஷியல் அனலைஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ரொமோட்டர் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் குரூப் கிட்ட 54.98% ஷேர்ஸ் இருக்குது. இதில் 0.01% ஷேர் மட்டும்தான் கிளச் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட மெஜாரிட்டி ஷேர்ஸ் இருக்குது, அதுலேயும் ரொம்ப கம்மியான ஷேர்ஸ் மட்டும்தான் கிளச் பண்ணப்பட்டிருக்கு. அதுலேயும் ஒரே ஒரு ப்ரொமோட்டர் மட்டும்தான் கிளச் பண்ணியிருக்காரு. இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம். இப்போ சேல்ஸ் அண்ட் ரெவென்யூ குரோத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 21-22 வந்து 19.47% வந்து க்ரோத் ஆகிருக்கு. சேல்ஸ் நல்லாவே நடந்திருக்கு, அதனால் ரெவென்யூ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நல்ல விஷயம். இப்போ நெட் ப்ராஃபிட்டையும் வரப்போகிற ஃபினான்ஷியல் இயரில் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்கும்னு அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் இயர் 21-22 வந்து 26.94% வந்து க்ரோத் ஆகிருக்கு. இது வந்து நல்ல விஷயம். ஆனால் வரப்போகிற ஃபினான்ஷியல் இயரில் வந்து ஒரு 5% டிக்ரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இப்போ ரிசல்ட் வந்த ஒரு 3 quarter நெட் ப்ராஃபிட்டையும் வரப்போகிற Q4 நெட் ப்ராஃபிட்டையும் அனலைஸ் பண்ணி பார்த்து அதை வச்சு இந்த வந்து நான் கணிச்சிருக்கேன். ஸோ ஒரு 5% வந்து டிக்ரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜினை பார்க்கும்போது கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு ரீசன் என்னென்னா, ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து அவங்களுக்கு அதிகமாகுது. அதை வந்து அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து அந்த பைக் மேலே அவங்க வைக்கிறது இல்லை, அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பைக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாமல் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதால கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. நெட் ப்ராஃபிட் மார்ஜினை பார்க்கும்போது இது லைட்டாக ரைஸ் ஆகுது, ரொம்ப ரைஸ் ஆகலை, லைட்டாக ரைஸ் ஆகுது. ஸோ இவங்க வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லுவாங்க, அது சேலரி மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுது, சூப்பராக மெயின்டைன் பண்ணுது. அதனால் நெட் ப்ராஃபிட் மார்ஜினை வந்து இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, நல்லாவே கொஞ்சம் லைட்டாக க்ரோத்தும் கொடுக்க முடியுது. ஸோ இது நல்ல விஷயம். மேனேஜ்மெண்ட் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணுது. பஜாஜ் ஆட்டோவில் வந்து மேனேஜ்மெண்ட் சூப்பராக ஒர்க் பண்ணுது. எக்ஸ்பென்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 22.05% வந்து ரைஸ் ஆகிருக்கு. இது எதனால் ஆயிருக்குன்னா, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டு, அந்த மேனுஃபேக்சர் பண்ணதுக்கான காஸ்ட், அது இன்க்ரீஸ் ஆனதால் இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸ்னு பார்க்கும்போது வெறும் 8 crore தான் இவங்களோட, 8.66 crore தான் இவங்களுடைய மொத்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸாகவும் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப கம்மியான நம்பர் தான். ஏன்னா இந்த நம்பர் வந்து ஒரு க்ரோத் இருக்கிற மாதிரி காத்துனா கூட இந்த நம்பர் வந்து ரொம்ப சின்ன நம்பர். இது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக ஆகாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கம்பெனி மாதிரி தான் இந்த கம்பெனி. ஏன்னா டெபிட் ஃப்ரீ, இதை டெபிட் வந்து இவங்களுக்கு கம்மி, அதனால் இன்ட்ரெஸ்ட்டுக்கான எக்ஸ்பென்ஸும் இவங்களுக்கு கம்மியாகுது. இதுதான் ரீசன். கரண்ட் அண்ட் குயிக் ரேஷியோ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கரண்ட் ரேஷியோ சூப்பராக இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா 2.21% வந்து சூப்பரான ஒரு ரேஷியோ. இது வந்து செம்ம ரேஷியோ. குயிக் ரேஷியோ வந்து சூப்பராக இருக்குது, 1.71. இது கொஞ்சம் லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட இது வந்து சூப்பரான ஒரு குயிக் ரேஷியோ. ஸோ கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து சூப்பராக இருக்குது, ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் வந்து கம்பெனி இருக்குது. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். டோட்டல் லைபிலிட்டிஸ் அண்ட் டெபிட்டை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டோட்டல் லைபிலிட்டிஸை வச்சு பார்த்தாலே 0.18% தான் வருது. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு டெபிட், டோட்டல் லைபிலிட்டி டு ஈக்விட்டி ரேஷியோ. இது வந்து சூப்பரான ஒரு விஷயம். டெபிட்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டெபிட் ஃப்ரீ கம்பெனி, கடனே இல்லாத ஒரு கம்பெனி, சரியா? ஏன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 0.004% தான் இவங்களுக்கு வந்து அந்த டெபிட் இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான டெபிட், ஓகேவா? அது ஒரு கடனே நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டெபிட் ஃப்ரீ கம்பெனி. ஸோ இது வந்து நல்லாயிருக்கு. புக் வேல்யூ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது புக் வேல்யூ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. 1031 வந்து இப்போ இருக்குது, ஆல்மோஸ்ட் அது 1032 நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா?
இப்போ கரண்ட்டாக இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோஸ் ஆகும்போது 3,893.90 ருபீஸ் க்ளோஸ் ஆச்சு. இதை வச்சு பார்க்கும்போது 3.77% வந்து அதிகமாக இருக்குது. டைம்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து புக் வேலையை விட அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்டாக். ஏன்னா இந்த ஸ்டாக்கோட இப்போ விலை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ரொம்ப லாங் டைமுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்குது, சான்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஜிஎம்ஓடைய ஸ்கோர் வந்து இதுக்கு 4 out of 5 கொடுக்குறேன். இது இதில் இருக்கிற நல்ல விஷயத்த சொல்லிடுறேன். இது வந்து ஒரு டெபிட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது. இதோடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நல்லா க்ரோத் கொடுக்குறாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட் வந்து அதோடய மேனேஜ்மெண்ட் பண்ணுற அந்த விதம் வந்து நல்லா இருக்குது. அது வந்து அந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுது. புக் வேல்யூ வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்குது. 3 to 4 5 வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு புக் வேல்யூ தான். ஏன்னா டெபிட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கும் போது இந்த புக் வேல்யூ வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸும் வந்து கிளியராக தான் இருக்குது. ஒரு குழப்பமாக இல்லை, ஒரு கிளியராக இருக்குது. அதுலேயும் வந்து அந்த பிளட்ஜ் பண்ண ஷேர்ஸும் வந்து ரொம்ப கம்மியான ஷேர்ஸ் தான். அது ஒரே ஒரு ப்ரொமோட்டர் மட்டும்தான் அதை பண்ணியிருக்காரு. கம்பெனி வந்து எல்லா ரேஞ்சான பைக்ஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் தேவையான மாதிரி இருக்கும், லோயர் மிடில் கிளாஸுக்கும் ஒரு பைக் இருக்குது, ஒரு அப்பர் மிடில் கிளாஸுக்கும் இருக்குது, நல்ல லக்ஸரியான பைக்ஸஸும் இருக்குது. ஸோ எல்லா ரேஞ்சிலையும் வந்து பைக் மாடல்ஸ் இருக்கிறதால இந்த கம்பெனி வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயம். எப்பயுமே ஒரு கம்பெனியில் நல்ல விஷயத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அதில் இருக்க சின்ன சின்ன கெட்ட விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். இதில் இருக்க சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் என்னென்னா, ப்ரொமோட்டர்ஸ் குரூப் வந்து அதிக நம்பர்ஸ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. சரியா, ஒரு 22 ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அந்த பஜாஜில் இருக்க எல்லாருமே, அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஷேர்ஸ் இருக்குது. 22 பேர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ப்ரமோட்டர்ஸாக இருக்காங்க. அதில் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர்ஸ் இருக்கும்போது என்ன பிரச்சனை வரலான்னா, ஃப்யூச்சரில் வந்து அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்குல ஏதாவது ஒரு ப்ரமோட்டர் வந்து சரியாக டிசிஷன் எடுக்க ஒத்து கரெக்டாக இல்லைனாவும் அது பிரச்சனையே வரலாம். அதே மாதிரி அந்த ப்ரமோட்டர்ஸ் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ப்ராட் வேலைங்க பண்ணாலும், சப்போஸ் ஏன்னா 22 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும்போது அதில் ஒருத்தவங்க ஏதாவது தப்பான விஷயத்த பண்ணாலும், அது ஒரு நியூஸாக வந்தாலும், அது வந்து அந்த மொத்த கம்பெனிக்கும் அது பிரச்சனையாக வரும். ஸோ கம்மியான ப்ரமோட்டர்ஸ் வந்து இருக்கிறது, ஒரு கம்மியான ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்ண வைக்கிறது எனக்குமே நல்லது. நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பிஸ்னஸில் இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லது இல்லை. பட் இவங்க நல்லா தான் மேனேஜ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இவங்க பேரில் வந்து ரொம்ப கெட்ட விஷயங்கள் எதுவும் இல்லை, நல்லா தான் மேனேஜ் பண்ணுறாங்க. இவங்களுடைய வரக்கூட க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ப்ரிடெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன், ஒரு கணிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராஸ் மார்ஜினை வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், அதே நேரத்தில் குவாலிட்டியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ வந்து ப்ரைஸோட பைக்கோட ப்ரைஸை வந்து கொஞ்சம் இவங்க லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் கிராஸ் மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து இவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா எப்பயுமே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸை மட்டும் ஹேண்டில் பண்ணால் பத்தாது, டைரக்ட் எக்ஸ்பென்ஸையும் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸை வந்து கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை குவாலிட்டியை வந்து கரெக்டான லெவலில் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இவங்க பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் வெசல்ஸ் வந்து வர இதில் வந்து அதிகமாக வந்து பஜாஜ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியல. அது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ஏன்னா அதுதான் அதிகமடியாக ஃப்யூச்சரில் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் இவங்க வந்து மார்க்கெட்டை கண்டிப்பாக கேட்ச்வர் பண்ணுறதுக்கு இப்போ இருந்தே நல்லா அந்த ஈவியில் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இதனால தான் இவங்களுக்கு வந்து 5 கொடுக்காம 4 கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பேலன்ஸ் ஷீட்டை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப எல்லாமே நல்லா கிளியராக நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து 5 கொடுக்கலாமேன்னு தோணுச்சு. ஆனால் இதில் இருக்கிற சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களை பார்க்கும்போது இவங்க ஈவியில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலை, ரொம்ப லைட்டாக தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஈவியில் வந்து மற்ற கம்பெனிகள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகேவா? ஹீரோ மோட்டர்ஸ் பண்ணுது, டிவிஎஸ் பண்ணுது, நிறைய கம்பெனிங்க வந்து ஈவியில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து மார்க்கெட் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா, இவங்க லேட்டாக வந்தாங்கன்னா இவங்களால சரியாக அந்த மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ண முடியாது. இது வந்து எதிர்காலத்தில் பிரச்சனை உருவாக்கலாம். அதனால தான் இவங்களுக்கு 4 நான் கொடுத்துருக்கேன், இல்லைன்னா இவங்களுக்கு 5 நான் கொடுத்துருவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல கம்பெனி. இதை நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமா என்பதை முடிவெடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை, டேக் கேர்.